வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னென்னா ஹாட் டைம்ஸ். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா சார்லஸ் டிக்கன்ஸ். இந்த நாவலுடைய ஃபுல் டைட்டில் பார்த்தோன்னா ஹாட் டைம்ஸ் ஃபார் தீஸ் டைம்ஸ். இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1854 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவலை வந்து 3 வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் வந்து சோவிங், செகண்ட் டைட்டில் ரேப்பிங், தேர்ட் டைட்டில் கார்னிங். கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஜோஷியா பவுண்டர்பி, இவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியுடைய ஓனர். நெக்ஸ்ட்டு கேரக்டர் மிஸ்ஸஸ் பிகல், இவங்க வந்து பவுண்டர்பியுடைய மதர். நெக்ஸ்ட்டு கேரக்டர் மிஸ்ஸஸ் ஸ்பாட்ஸிட், இவங்க வந்து ஒரு ஓல்டு விடோ. நெக்ஸ்ட்டு கேரக்டர் தாமஸ் கிராட்கிரின், இவர் வந்து பவுண்டர்பியுடைய ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு கேரக்டர் லூசியா கிராட்கிரின், இவங்க வந்து தாமஸ் கிராட்கிரினுடைய டாட்டர். நெக்ஸ்ட்டு கேரக்டர் டாம், இவங்க வந்து தாமஸ் கிராட்கிரினுடைய சன். நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஆடம் ஸ்மித். நெக்ஸ்ட் கேரக்டர் ஜேன் கிராட்கிரின். நெக்ஸ்ட் கேரக்டர் செல்ஷியா, இவங்க வந்து தாமஸ் கிராட்கிரினால் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூ ஒர்க்கர்ஸுடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பீச்சருடைய நேம். இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக சம்மரி பார்க்குற டைமில் பார்க்கலாம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். இது வந்து எங்கே வந்து நடக்கு அப்படின்னா ஒரு ஃபிக்ஷனல் டவுனில் வந்து நடக்கு. அந்த ஃபிக்ஷனல் டவுனுடைய நேம் காக் டவுன். ஃபிக்ஷனல் இண்டஸ்ட்ரியல் சிட்டி எங்கே வந்து இருக்குது அப்படின்னா நார்த் இங்கிலாந்தில் வந்து இருக்குது. தாமஸ் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு மர்ச்சன்ட். அவர் இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து என்ன டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, ஒரு குட் எஜுகேஷன் அப்படின்னா ஃபேக்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபேக்ட்ஸ் மட்டும் டீச் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து இமேஜினேஷனோ எமோஷனோ இது எதுவுமே வந்து டீச் பண்ணி கொடுக்கக்கூடாது, ஒரு குட் எஜுகேஷன் வந்து ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவருக்கு சில்ட்ரன்ஸுக்கும் என்ன செய்கிறாரு, ஃபேக்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுக்குறாரு. அந்த ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களுக்குமே என்ன செய்கிறாங்க, ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தாமஸ் அவங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட் செல்ஷியா, இவங்க வந்து ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்களை வந்து ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்துருந்தோம் இவர் வந்து எதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, ஃபேக்ட்ஸுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன் கொடுக்குறாரு இல்லையா. ஆனால் செல்ஷியா வந்து இமேஜினேஷன் இருக்குது, எமோஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால தாமஸ் வந்து என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து ஒரு ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லறாரு. செல்ஷியாவுடைய ஃபாதர் வந்து ஒரு சர்க்கஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவர். அவளுடைய பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க, அவளை வந்து விட்டுருப்பாங்க, லெஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தாமஸ் என்ன செய்கிறாரு, அவளை வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துறாரு. தாமஸுடைய சில்ட்ரன்ஸுக்கு வந்து இமேஜினேஷன் கிடையாது, எப்படி லவ் பண்ணணும்னு தெரியாது, ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஃபேக்ட்ஸை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா. டாம் இப்போ வந்து வளர்ந்து வந்துட்டான். அண்ட் அவன் வந்து வளர்ந்து வந்ததுக்கப்புறமா ஏதோ வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது, அவங்க லைஃப்பில் வந்து ஏதோ மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு உள்ளதை வந்து என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்கக்கிட்ட இமேஜினேஷன் இல்லை, எமோஷன் இல்லை, ஸோ ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருந்தால் ஒரு ஹியூமனுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும், அப்படி ஒரு எம்ப்டியாக தான் இவருடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய லைஃப்பும் இவருக்கு சில்ட்ரன்ஸுடைய லைஃப்புமே வந்து இருக்குது. தாமஸ் வந்து அவருடைய டாட்டர் லூசியா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்ட் ஆன பவுண்டர்பியை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு, ஃபாதருடைய ஃப்ரெண்டை வந்து ஃபாதருடைய டாட்டர் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்போ லூசியா வந்து என்ன செய்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஃபேக்ட்ஸ் மட்டும் படித்தவங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. பவுண்டர்பிக்கும் லூசியாவுக்கும் வந்து 30 வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான கனெக்ஷன் இல்லை, ஒரு அன்ஹாப்பி கப்புள்ஸாக இருக்கிறாங்க. இந்த மேரேஜ் இவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்களுடைய பிரதர் டாம் வந்து பவுண்டர்பி கிட்ட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பவுண்டர்பி வந்து ஃபேக்ட்ரி வச்சுருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் என்ன செஞ்சுருப்பாங்க, மெயினாக வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவுண்டர்பியுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பவுண்டர்பி வந்து அவருடைய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நிறைய ஒர்க் வந்து கொடுக்குறாரு, பட் ஃபியூ சேலரி தான் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. இதில் வந்து பிளாக் பூல் வந்து யார், பவுண்டர்பியுடைய ஒர்க்கர். அவருமே வந்து என்ன செய்கிறாரு, இந்த பிளாக் பூல்மே வந்து பவுண்டர்பி சொல்கிற எல்லா ஒர்க்கையும் வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சு அவருமே வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. சரி ஃபேமிலியில் போய் வீட்லேயாவது போய் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால், வீட்லேயுமே அவருக்கு வந்து என்னது ஹாப்பி கிடையாது. ஏன் அப்படின்னா அவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு ஆல்கஹாலிக் பர்சன்,
பிளாக் போல் இப்போ என்ன வந்து பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, ரேச்சலை வந்து மேரேஜ் பண்ணலாம், அவருடைய ஒய்ஃப் வந்து ஆல்கஹாலாக இருக்கிறதுனால ரேச்சலை வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்ணிவிட்டு பவுண்டர் பே கிட்ட இதை பற்றி ஐடியா கேட்குறாரு. எனக்கு வந்து இனியோர் மேரேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ பவுண்டர் பே என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு நீ வந்து டைவர்ஸ் பண்ணணும், டைவர்ஸ் பண்ணிவிட்டு லாயரை வந்து பார்க்கணும், லாயரை வந்து பார்க்க போனேன்னா நிறைய காசெல்லாம் வந்து செலவாகும் அப்படின்ட்டு. அப்போ இதை கேட்டதும் பிளாக் பில் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் நம்மளால் முடியாது, இவ்வளோ காசெல்லாம் கொடுக்க முடியாது, டைவர்ஸ் எல்லாமே வந்து ரிச் பீப்புளுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போகிறாரு. பிளாக் போல் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போகிற டைமில் யாரை வந்து பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு ஓல்டு லேடியை வந்து பார்க்குறாரு. அந்த ஓல்டு லேடி வந்து பவுண்டர் பியை பற்றி வந்து கேட்குறதுக்கும் பவுண்டர் பியுடைய சக்ஸஸை பற்றி கேட்குறதுக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அந்த லேடியுடைய நேம் தான் வந்து என்னது, பிக்லர். இவங்க வந்து யார் அப்படின்னா பவுண்டர் பியுடைய மதர். ஸோ இவங்க வந்து ஏன் வந்து பிளாக் போல் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா, பவுண்டர் பி வந்து ஒன்ஸ் எ பீரியட் ஆஃப்ல வந்து சக்ஸஸ் ஆனார் அப்படின்னா, அவர் ரொம்ப ரிச் ஆனார். ரிச் ஆனதுக்கு அப்புறமா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு அம்மா வந்து அவரை வீட்டிலேருந்து துரத்தியிருக்காரு, நீங்கள் வந்து என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வீட்டிலேருந்து விட்டுருக்காங்க. ஸோ மதர் வந்து வேறு எங்கேயோ வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து பையனை வந்து விசாரிக்காமல் இருக்க முடியலை. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க, பார்க்குறவங்க கிட்டே எல்லாமே வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு டாம் வந்து ரொம்பவே வந்து லேசியாக இருக்கிறான். அவன் வந்து ஒரு பேர்ட் பாயாக வந்து சேஞ்ச் ஆகிட்டான். கேம்பிளிங், ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் உண்டுமோ எல்லாத்துலேயும் என்ன செய்கிறான், இன்வால்வ் ஆகிறான். நெக்ஸ்ட்டு ஜேம்ஸ் வந்து இப்போ லண்டனுக்கு வந்திருப்பார். எதுக்கு அப்படின்னா, பவுண்டர் பியை வந்து மீட் பண்ணி பவுண்டர் பி கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக, பவுண்டர் பியுடைய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்காக இப்படி வர டைமில் என்னாகும் அப்படின்னா, ஜேம்ஸுக்கு வந்து லூயிஸா மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஜேம்ஸுக்கு வந்து தெரிய வரும், லூயிஸா வந்து எல்லாமே அவளுடைய பிரதர் டாமுக்காக தான் வந்து பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, லூயிஸா கிட்ட டாமுடைய ஃப்ரெண்டாக வந்து போய் வந்து பேசுவாங்க, பேசி அவளை வந்து செடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறன்னா, ஸ்பார்ட்டா பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, பவுண்டர் பி வந்து லூயிஸாவை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் கூட தான் இருந்தாங்க, ஸ்பார்ட்டா கூட தான் இருந்தாங்க. லூயிஸாவை வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் ஸ்பார்ட்டாவை வந்து அவங்க வீட்டிலேருந்து விட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பார்ட்டாவுக்கு வந்து லூயிஸா மேலே வந்து கோவம், அதனால் எப்படியாவது அவளை வந்து ஒரு ஹாப்பி இல்லாமல் ஒரு லைஃப்பில் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து ஸ்பிளாக் பிரிட்ஜ் வந்து யாருக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒர்க்கர்ஸுக்காக தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் அங்கே வந்து ஒரு யூனியன் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து பிளாக் பூலாக வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன செய்யலை, ஜாயின் பண்ணலை. ஸோ எல்லா பீப்புளுமே வந்து பிளாக் பூலாக வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வந்து பார்க்குறாங்க. பவுண்டர் பி வந்து பிளாக் பூல் கிட்ட வந்து மீட்டிங்கை பற்றி வந்து கேட்குறாங்க. பிளாக் பூல் என்ன செய்யலை, அதை பற்றி எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ பவுண்டர் பி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவரை வந்து பிளாக் பூலை வந்து அவருடைய ஒர்க்கில் இருந்து வந்து லெஃப்ட் ஆகுறாரு. ஸோ லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் அவர் அந்த வில்லேஜில் வந்து பிளாக் பூல் வந்து அந்த வில்லேஜில் வேறு ஏதாவது ஜாப் கிடைக்காமா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து யாருக்கு வந்து தெரிய வருதுன்னா, லூயிஸ் அண்ட் டாமுக்கு வந்து தெரிய வருது. அண்ட் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, லூயிஸ் அண்ட் டாம் வந்து கொஞ்சம் காசு வந்து பிளாக் பூலுக்கு வந்து கொடுக்குறாங்க. டாம் வந்து பிளாக் பூல் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து லெஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பேங்க் இருக்குல்ல, யாருடைய பேங்க், பவுண்டர் பியுடைய பேங்கை வந்து நீங்கள் ஒரு 3 times வந்து சுற்றிக்கிட்டு போங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி என்ன செய்கிறாரு, பிளாக் பூல் வந்து அப்படியே பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இது வந்து இவர் வந்து பிளாக் பூல் வந்து வில்லேஜை விட்டு லெஃப்ட் ஆன அன்னைக்கு வந்து அவருடைய பேங்கை வந்து உடைச்சிருப்பாங்க, உடைச்சி அதிலேருந்து வந்து காசு வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ யாருன்னு அப்போ தெரியாது, லாஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணது யார், டாம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பார்செட் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க ஜேம்ஸ்க்கும் லூயிஸுடைய ரிலேஷன் வந்து டெவலப் ஆகிறது. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் லூயிஸ் வந்து ஜேம்ஸ் வந்து லூயிஸை வந்து கோப்படுறாங்க செப்பரேட்டாக வந்து வர்றதுக்கு. லூயிஸ் வந்து என்ன செய்கிறாங்க, நான் இப்போ வரல, கொஞ்சம் தாண்டி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பார்டிஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இவங்களை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன செய்கிறாங்க, லூயிஸா வந்து அவங்க இருக்கிற வீட்டில் இருந்து கிளம்பி போகிறாங்க. அண்ட் அந்த டைமில் ஸ்பார்டிஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஜேம்ஸை பார்க்குறதா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. பட் பாதி வழியில் போகும்போது என்ன ஆகுது, அவங்க வந்து லூயிஸ்
லூயிஸாவை வந்து மிஸ் பண்ணிக்கிறாங்க. லூயிஸா போன வழி அவங்களுக்கு தெரியலை. ஸோ இந்த விஷயத்தை வந்து யார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பவுண்டர் பி கிட்ட வந்து சொல்லுறாங்க. லூயிஸா வந்து எங்கே போயிருப்பாங்கன்னா அவங்களுடைய ஃபாதருடைய வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. லூயிஸா வந்து ஃபாதர் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேக்ஸ் மட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஃபீலிங்குமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் வந்து எனக்கு ஃபேக்ஸ் மட்டும் சொல்லி தந்தீங்க, அதில் நான் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பியுமே இல்லை அப்படின்னு அவங்க சஃபரான விஷயத்தை எல்லாமே வந்து சொல்லுறாங்க. இந்த டைமில் தான் வந்து ஃபாதர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு, ஃபேக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இமேஜினேஷனும் இம்பார்ட்டன்ட் தான், எமோஷனும் இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு உள்ளதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லூயிஸா வந்து சிக்காக இருப்பாங்க. அப்போ வந்து யார் இவங்களை வந்து டேக் கேர் பண்ணுறதுனா, சிசிலி தான் வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. பவுண்டர் பி வந்து லூயிஸ் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் டே வந்து என்ன செய்யணும், எங்கள் வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், உன்னை வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லூயிஸாவை வந்து உடம்பு முடியாததுனால என்ன செய்யல, அவங்க அப்பா வீட்டிலே தான் இருக்கிறாங்க, அங்கே பவுண்டர் பியுடைய வீட்டுக்கு போகலை. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, சிசிலியாவுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகி அவங்களுக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் ஆகுது. இந்த குழந்தைங்களும் இந்த சிசிலியாவை வந்து யார் வந்து டேக் கேர் பண்ணுறா அப்படின்னா, லூயிஸா வந்து என்ன செய்கிறாங்க, டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த நாவல் ஹாட் டைம்ஸ். இதெல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் எந்த டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர்கிட்ட வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.